நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டு கேட்டிருப்போம், பாடி கேட்டிருப்போம், ஏன் அவர் ஆஸ்கர் அவார்டு வாங்கி கூட பார்த்துருப்போங்க. அவர் ஒரு கதை எழுதியிருக்காரு, அந்த கதை எப்படி வந்திருக்கும்னு நமக்கு தெரியுமா? அந்த இதுதாங்க 99 songs. ஆமாங்க, இந்த 99 songs வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் எழுதியிருக்காரு. அது போக இந்த படம் வந்து ஒரு லாங்குவேஜ் இல்லைங்க, மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழில் டப்பில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கதையை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த படத்தை பற்றி இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, இந்த படத்தை வந்து ஸ்லோவாக போய், அதாவது சில படம்லாம் ஸ்லோவாகவே போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்க படம் தாங்க இந்த படம். இந்த படத்தை வந்து எடுத்தோடனே இந்த நீங்கள் கேட்குற எதிர்பார்ப்புலாம் இதில் இருக்காது. ஃபுல்லாகவே ஃபுல் ஒரு பாடலை 100 பாடல்களை மையமாக வச்சு தான் இந்த 99 songsன்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஸ்லோ ஒரு சில படம்லாம் பொறுமையாகவே போகும்ல, அந்த கேட்டகரியில் இந்த கேட்டகரி சேர்த்துக்கோங்க. இந்த படத்தை வந்து பொறுமையாக உட்காந்து பார்க்குறவங்க மட்டும் பாருங்கள், அதர்வைஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் என்னடா இப்படி இருக்குது, இவ்வளோ பொறுமையாக போகுது, கடுப்பு வர மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. இல்லைனா சாங்கு எனக்கு ரொம்ப பிடிக்குண்டா அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த போய் படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை பற்றி இன்னும் ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஒரு பையனுக்கு லவ் பண்ணுறான், அந்த லவ் பண்ணுற பையன் வந்து மியூசிக் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்த பையன் வந்து அந்த ஆர்வத்தால் மியூசிக் போட்டு அவங்க ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கான். பட் இருந்தால் அவன் லவ்வர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட அப்பாக்காரன், அவன் அப்பாக்காரனா சொல்கிறான்னா அந்த இந்த நீ இது பிஸ்னஸ் ஆக்கு அப்படின்னு சொல்கிறான். பட் இருந்தாலும் அதில் வேறு என்ன பண்ணுறான், நான் இதை சாதிச்சு கட்டுன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அந்த போய் அவன் இந்த லவ்வுக்காக இந்த சாங் எழுதுகிறானா இல்லை இந்த சாங்குக்காக அந்த லவ் பண்ணுறானான்லாம் தெரியாமல் அந்த பையனுக்கு என்ன ஆச்சு, அவன் வந்து கடைசியில் என்ன ஆனான், அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டா, இந்த பக்கம் வந்து அந்த பொண்ணு இவனால் அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டது, ஃபைனலில் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அந்த 100 songs முடித்தாங்களா இல்லையா, எத்தனை சாங் எழுதுனாங்க, அதுதாங்க இந்த கதையாக இருக்குது. சரிங்களா, இப்போ கட்டத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க, மழை எல்லாம் பெஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் யாரோ பொழுதாச்சு இதுக்காக ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ பிறகுறாரு, அவங்க அம்மா அந்த இடத்துலேயே செத்துடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் காட்டுறாங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் போயிடுச்சு போல், அங்கே அவனோ ஒருத்தர் வந்து ஒரு மறுவாழ்வு மையம்னு இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த குடிகாரங்க அவங்களாம் இருப்பாங்களா, அவங்களாம் சேர்த்துருப்பாங்களோ ஒரு ஹாஸ்பிட்டல். அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஹீரோ வந்து தப்பிச்சு ஓடுறாரு, ஓடி போய் டைரெக்டாக ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தில் குதிக்கிறாரு. அங்கேருந்து திரும்ப ஒன்று சீனை கட் பண்ணுங்கள், இன்னொரு இடத்துல கரண்டாக ஒன்று வந்துருங்க, கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ ஒரு காலேஜ் லைஃப், காலேஜ் லைஃப்பில் வந்து என்ன பண்ணுறாருன்னா நல்லா ஜாலியாக போகுது, பாட்டு பாடுறாரு, அவர் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக மியூசிக் போடுவார், மியூசிக்கு சம்மந்தமான ஒரு காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இடத்துல போயிட்டுருக்கோம். இப்போ ஹீரோயினுக்கு வந்து வாய் பேச முடியாது, ஸோ அவங்க வந்து டிராயிங்லேயே என்ன பண்ணுறாங்களோ அது பண்ண தெரியும். அதே மாதிரி ஹீரோயின் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு மேஜிக்கல் கனெக்ஷன் இருக்குது, அவங்க பேசாமலேயே அவங்க கண் பார்வையிலேயே அவங்களோட ஒரு கம்யூனிகேஷனை பண்ணி பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெவல் அவங்களோட லவ் போயிட்டுருக்கு. இப்படியே நல்லா தாங்க லவ் போயிட்டுருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் வந்து அவங்க திடீர்னு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து அவங்க அப்பங்காரம் வந்துடுவாங்க, ஹீரோயினோட அப்பங்காரம். ஹீரோயினோட அப்பங்காரம் யாருன்னா இந்த படத்துக்கு ஒரு மெயினான கதை ட்விஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், அவன் வர வந்துருப்பான். வந்து நம்ம ஹீரோவோட வீட்டெலாம் சுற்றி பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ வரதுக்கு முன்னாடி அவன் வந்து ஹீரோ வீட்டில் வந்து நிறைய பியானோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் உட்காந்து வாட்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போய் பார்க்குறாரு, ஹீரோ பார்த்துட்டு என்ன இதெல்லாம் பேசுகிறாங்க, பேசி முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் வந்து நம்ம காலேஜ் சீன் கட்டுறாங்க, அந்த காலேஜில் வந்து ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு இருப்பாங்க, இந்தியன் ஜாக்கின்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க ஜாக்கி ஜான் மாதிரி இருப்பான். ஸோ இந்தியன் ஜாக்கின்னு வச்சுக்கோங்க, அந்த இந்தியன் ஜாக்கி என்ன பண்ணுறான்னா ஒரு போஸ்டரை தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோட்ட கொடுக்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருமச்சா நீ இதில் போய் கலந்து கூட கலந்துட்டு வின் பண்ணால் மட்டும் போதுன்னா அந்த ஒரு சாங், அந்த ஒரு சாங் போட்டாலே நம்ம ரீச் ஆகிடலான்னா வேறு லெவலில் ரீச் ஆகிடலான்னு அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, மச்சான் இந்த மாதிரி போகிற லெவலுக்குலாம் நம்மக்கிட்ட வந்து சாங்கில் முக்கியமாக இந்த மாதிரி தரமான ஒரு சாங் நம்மக்கிட்ட இல்லவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தியன் ஜாக்கிட்ட சொல்கிறாரு. இந்த பக்கம் பேசிகிட்டே இருக்குமா, அந்த பக்கத்தில் வந்து பேஸ்கெட் பால் மேன் விளையாடிட்டு இருக்காருங்க, இந்தியன் ஜாக்கி மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அவனை வந்து ஜப்பான் முஞ்சி ஜாக்கி ஜானு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி கலாச்சி பாலை தூக்கி அவன் தலையில் அடிச்சுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஹீரோக்கு பொறுக்காமல் ஒரு சின்னதாக ஒரு -5 ஃப்ரெண்டுக்காக போ ஃபைட்டு. ஸோ ஃபைட்டு போட்டு அந்த பக்கத்தில் வந்து என்னடா பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பண்ணுறதுக்கு என்னன்னு தெரில, நம்ம அடுத்த ஒரு சாங் காட்டுறாங்க. இந்த படத்தில் வந்து நிறைய சாங் வந்துக்கிட்டே இருக்குங்க, பேசுகிறதே சாங்கை தான் போகணும்னு வச்சுக்கோங்களேன், சாங்கு சாங்கு சாங்கு. ஸோ சாங் வந்து அந்த சாங்கில் இன்னும் ஹீரோயினி டீப்பாக காட்டுறாங்க, ஹீரோ ஹீரோயினி ஹீரோ வந்து பாடுறாரு. ஒரு பக்கம் நல்லா அவங்களுக்கு க்ரௌடு கிரௌடும் நல்லா போயிட்டுருக்கு. ஹீரோ வந்து பாடி முடித்ததும் இப்போ ஒரு பாட்டில் அவர் ஒரு பாடி பிடிக்கிறாரு, அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடித்ததுமே அந்த இடத்துல திரும்ப நம்ம ஹீரோட அப்பா வர
வராங்க. அவங்க அப்பா வந்து இங்கே பாரு எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், அதில் வந்து என்னோட சார்பாக நீயும் வர, நான் உன்னை இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஹீரோயின் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அந்த கிளப் போனால் பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்துருக்காங்க, சீஃப் மினிஸ்டர்லாம் வந்திருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து சீஃப் மினிஸ்டருக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்து ஒருங்கி போகிறாங்க. ஹீரோயினி இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டு நல்லா சிரிச்சு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஒரு சீஃப் மினிஸ்டர் வருவான். அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரிதம் தானே பாடினீங்க ஏதோ ஒன்று சொல்லி கேட்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோயினை சொல்கிறார், ஸோ தேங்க்யூ சார், என்னோடய சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் எப்போ உனக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் தான் சொல்கிறான், இங்கே பே உன்னோட பாட்டு நல்லா இருக்கு ஆனால் அதில் வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எதுக்குலாம் இந்த டைலாக்குன்னு தோணும். பட் இருந்தாலும் வச்சுருக்காங்க, வச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் முடிச்சிட்டாங்களா, நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாப்புலனா, இங்கே வேறு நீ என்ன பண்ணுறேன்னா ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் இந்தியாவில். அந்த இந்தியாவில் என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்லாம் இருக்குது பற்றி, அதெல்லாம் விற்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் போல். ஸோ அந்த பிஸ்னஸுக்கெலாம் ஒரு ஹெட் எனக்கு தேவைப்படுது, அந்த ஹெட்டுக்கு வந்து நீயா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஹீரோ சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் வந்து பிஸ்னஸாக பார்க்கல என்னோடய மியூசிக்கை, மியூசிக்கை வந்து ஒரு ஆர்ட்டாக பார்க்குற ஒரு மியூசிஷியன் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் தவிர சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுன்ற மாதிரி நக்கலாக கேட்குறாரு. ஹீரோவுக்கு ஒரு சைடு மூஞ்சி சொல்லுங்க. இந்த கேப்பில் வந்து என்னென்னா, அப்பப்போ வந்து ஹீரோவுக்கு தன்னோட இப்போ சின்ன வயசு ஞாபகம் வந்துட்டு போங்க, சின்ன வயசு ஞாபகம் ஸ்டார்ட்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோட அப்பா வந்து ஒரு சைக்கோ மாதிரினு வச்சுக்கோங்க, ஆனால் நல்ல அப்பா தான். என்னென்னா மியூசிக்னால சுத்தமாக பிடிக்காது. ஒரு பையனை வந்து இப்போ பிறந்தநாள் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைக்கு கொண்டு போவான். இங்கே இங்கே பர்றா உனக்கு வந்து கிஃப்ட்டு நீயே சப்மிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த இடத்துல போனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், வயலனை எடுத்து கையில் வச்சுட்டு போயிரு, வயலனை எடுத்து கையில் வச்சுட்டு போயிருக்கு. அந்த அப்பா காரணம் பண்ணுறான், இங்கே பாரு உனக்கு இது மட்டும் வேண்டாம் அமைதியாக தான் எடுன்ற மாதிரி அவர் முறைக்க இவன் வைக்க மாட்டேன்னு சொல்ல சின்ன பையனாக இருக்கார்ல. பட் அந்த கடை இதெல்லாம் கூட பார்க்கல, பல்லார்னு கண்ணத்துல அடிச்சுட்டு அவங்க பையனை அங்கேருந்து கூட்டு போகிறாங்க. இப்போ கரண்டாக வந்துடுங்க. ஸோ இவன் ஜோனெல்லாம் கேட்டிருக்காங்க. இவன் வந்து திரும்ப சொல்கிறான், நான் மியூசிஷியனாக அந்த ஆர்ட் ரிலேட்டடாக தான் ஆகும் அப்படின்றான். அப்போ வந்து இவன் என்ன சொல்கிறான்னா, ஓகே நீ டைம் எடுத்து உன் இஷ்டம் போல் எழுது, 100 பாட்டு, ஒரு பாட்டு இல்லை, நீ 100 பாட்டு எழுது, அந்த 100 பாட்டில் ஒரு பாட்டு இந்த உலகத்தை மாற்றுமா, ஒரு இந்தியாவை மாற்றுமா, ஏதாவது ஒன்று மாற்றுமா, அந்த மாதிரி ஒரு சாங் உங்கள்கிட்ட இருக்குதா, 100 பாட்டு எழுதுறா, நீ ஏதாவது ஒன்று ஹிட்டானா போதுன்றா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாங்காரன் வந்து ஏற்றி விடுறான், அதாவது போட்டி வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஹீரோயின் தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படியும் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கேருந்து போய் கிளம்பி வந்துடுறான். கிளம்பி வந்து அவன் ஜப்பான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினுக்கிறான், அதாவது நம்ம இந்தியன் ஜாக்கி கிட்டே பேசிகிட்டு இருக்கான். மச்சா இங்கே பாரு எங்கள் அவன் மாமாங்கார் எல்லாம் சொல்லிட்டான், அவன் என்னடா எங்கள் அப்பா மாதிரி லூஸ் மாதிரி பேசுகிறான் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, அவன் ஃப்ரெண்டு வந்து என்ன மச்சாதா பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்குமோ, ஆமாடா நான் சாங்கல் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினா, அது வரைக்கும் நான் ஹீரோயினை பார்க்க மாட்டேன், ஹீரோயின்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறது. ஹீரோயினி அங்கேருந்து கா சாரி ஹீரோ வந்து அங்கேருந்து வரதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கிஃப்ட் பார்சல் பண்ணியிருப்பார். அந்த கிஃப்ட் பார்சல் வந்து ஹீரோயினிக்காக ஒரு சின்னதாக ஒரு சாங்கு. அந்த சாங் வந்து என்னென்னா, நம்ம ஹீரோவுக்கு அடிக்கடி உள்ளுக்குள்ளே ஒரு சாங் வந்து ஒரு தோணும், அது என்ன சாங் எங்கேருந்து வந்ததெல்லாம் தெரியாது. ஸோ அந்த சாங்கை வந்து சின்னதாக அவரே ஒரு ப்ளே பண்ணி ஒரு மிஷின் மாதிரி ரெடி பண்ணி அவர் கிஃப்டாக கொடுத்துருப்பார். அந்த பேப்பரில் எழுதியிருப்பார், நான் இந்த மாதிரி சாங் எழுத போகிறேன், அது வரைக்கும் என்கிட்ட பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. எழுதிட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டார். ஹீரோ வந்து அவங்க ஜப்பான் முடிஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து இந்தியன் ஜாக்கி வந்து அவனோட ஊருக்கு கூட்டு போகிறான். அவனோட ஊர் ஏதோ ஒரு ஊர் சொல்கிறாங்க, அந்த ஊரில் வந்து ஃபுல்லாகவே சாங்குக்கே ஃபேமஸ் போல். ஸோ அந்த இடத்துக்கு கூட்டு போகிறான். அங்கே போனால் அவங்க அப்பா அவங்க ஃபேமிலியை வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த ஃபேமிலியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய ஃபேமிலின்னு சொல்லாங்க. இப்படி ஒரு ஃபேமிலி இருக்கா அப்படின்ற மாதிரி வரும். போனால் அவங்க அப்பாங்காரன் சித்தப்பாக்காரன் சித்தப்பாக்கு 7 பிள்ளை 7 புள்ள, அந்த 7 பிள்ளைங்களையும் வயிற்றில் ஒன்று இருக்குது, நான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியாக ஒன்று இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு மச்சா நீ ரொம்ப கொடுத்து வச்சேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுறாரு. இந்த இதே மாதிரி தான் இடையில அவங்க அவங்க ஹீரோட அப்பாங்க அவங்க சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்து வந்து போயிட்டுருக்கோம். இந்த பகுதியில் வந்து நம்ம 100 சாங்கல் எழுதணும் இல்லையா. ஸோ சாங்கல் தான் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க மச்சா உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒன்று இங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணும் போல நம்ம இந்த ஜப்பான் முடிஞ்சிருக்கா பார்த்திங்களா, அவன் வந்து ட்ரம்மெல்லாம் அடிக்கிறவன், நம்ம ஹீரோ வந்து பியானோ வாசி ஹீரோ வகுப்பில். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து ஒரு சிங்கர் வந்து பாடுறாங்க. சிங்கர் பாட பாட நம்ம பேக்ரவுண்டில் வந்து இவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து பியானோ வாசிக்கும், அவன் வந்து ட்ரம்ஸ் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் நல்லா போயிட்டுருக்கு. ஷோ நல்லா ஹிட் ஆகிடுச்சு. அங்கே போன பிறகு நம்ம ஹீரோயினியும் மட்டும் அந்த
பாடகர்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த சிங்கர், அந்த சிங்கரோட பேர் வந்து ஷீலா. ஷீலா என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவை மட்டும் தனியாக கொண்டு போயிட்டு பேசுகிறாங்க. எவர் நீ இந்த இந்த இது தானே வாசித்த, இது நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்போ வாசிக்கிறாங்க பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எப்படா வருவோம் அப்படின்னு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபைடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கூட ரெண்டு பேர் இருப்பானுங்க, அவனுங்க சொல்கிறாங்க இங்கே பேர் போயிடு உன் ஃப்ரெண்டு இப்போ வரமாட்டான், அவன் 100 சாங் முடிச்சதான் வெளியே வருவான், இப்போ வந்து ஷீலா கூட இருக்கான் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி அனுப்புகிறாங்க. அடுத்த நாள் வந்து எந்திச்சி அவங்க இந்தியன் ஜாய்க்கு வந்து அவங்க அப்பாக்காரங்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளோ லேட்டாகிடுச்சு என்னை எழுப்ப மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கும் மாதிரி அப்பா அவங்க அப்பாக்காரன் சொல்கிறாங்க, பேர் உன் தங்கச்சி அங்கே போயிட்டா இவன் வந்து இங்கே போயிட்டான், நீ மட்டும் தாண்டா இங்கே தூக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஃப்ரெண்டு எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டு காலையில் எழுந்திட்டு அவன் வந்து அந்த ஸ்டுடியோ இதுக்கு போயிட்டான், அவன் வந்து பாட்டு எழுதுறதுக்காக போயிட்டான், நீ தாண்டா இவ்வளோ சோம்பேறியாக இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இப்போ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சமாக மூஞ்சி மாறுது, என்னது அவன் நம்மளை விட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி கொஞ்சமாக மூஞ்சி வாங்குது. இப்படியே டேஸ்லாம் போயிட்டுருக்கான். அந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோனி எக்கச்சக்கமான கால், எக்கச்சக்கமான வீடியோ கால், எக்கச்சக்கமான மெசேஜ், இருக்கிற எல்லா கம்யூனிகேஷன் ட்ரை பண்ணி பார்க்குற ஹீரோனிக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து லவ் மேலே வெறுப்பு வந்து தனக்குத்தானே வெறுப்பு மாறி லவ்வை வந்து வெறு எந்த அளவுக்கு லவ் இருந்துச்சோ அந்த அளவுக்கு வெறுப்பாக மாறுற லெவலுக்கு போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து சாங்கு கீங்குன்னு வேறு லெவலில் போயிட்டுருக்காரு. பட் இருந்தது எல்லாரையும் விட்டு தள்ளி போயிட்டுருக்காரு. ஒரு நாள் வந்து ஹீரோ வந்து தனியாக வந்து பேசுவார், ஹீரோ ஃப்ரெண்டுக்கிட்ட போய் தனியாக வந்து பேசுவார், என்ன மச்சா என்னை சார்ரா என்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு போகும் அப்படின்னு சொல்லி கேட்குமா, இல்லைடா ஒரு வாரம் கோவம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் உனக்கு கண்டுக்கிறதே இல்லை, ஏதோ அந்த ஹீரோனி மட்டும்தான் உன்னை பார்த்து ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கா வர வரேன்னு சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு நாள் அதே மாதிரி ஷீலா கூட வந்து சாங்கு காம்போஸ், அடுத்த நாள் வந்து மியூசிக் போட்டி, அந்த போட்டியில் வந்து நம்ம ஹீரோ மேலே இருக்கிற கடுப்பில் வந்து பியானோ வாசிக்கிறார்ல, பியானோக்கு போட்டியாக ட்ரம்ஸ் அடிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ஜாக்கி அடிக்க, இந்தியன் ஜாக்கிக்கு போட்டியாக நம்ம ஹீரோ பியானோ வாசிக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த ஷோவே நல்லா அப்படியே ஒருத்தன் ஒருத்தன் போட்டி போட்டுட்டு போயிட்டுருக்கு. அங்கே வந்து நடுவில் வந்து நான் என்ன லூஸாடா சொம்பியாடா அப்படின்ற மாதிரி அந்த சிங்கர் ஷீலா நின்றுட்டுருக்கு. அப்போ வந்து துப்பாக்கி எடுத்து சூட அப்போ தான் போட்டியே முடியுது. அப்போ வந்து பேக்ரவுண்ட் பின்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க, என்ன மச்சா இவ்வளோ தேறிட்ட பாப் சிங்கர் இந்த பாப் ஏதோன்னு சொன்னால் அந்த லெவலுக்கு நீ மாறிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து நம்ம ஹீரோ இந்தியன் ஜாக்கியை பார்த்து கேட்க, அப்போ வந்து அந்த இந்தியன் ஜாக்கி இருக்கான் பார்த்தீங்களா அவன் வந்து ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அந்த பொண்ணை வந்து மச்சான் இந்த மாதிரி இருக்கு அவன் தான் என் ஃப்ரெண்டு இந்த சொல்லு சொல்லி சொல்கிறான். அப்போ தான் அந்த பொண்ணு வந்து சொல்லுது எங்களுக்கு கல்யாணம் ஆக போது சொல்லுவான். அப்போ ஹீரோக்கு இன்னும் ஹாப்பியாகுது, மச்சான் நீ கல்யாணம் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்பவே ஹாப்பியாகிறார். அப்போ வந்து கல்யாண பாட்டிக்காக ஒரு சைடு போயிட்டுருக்கு. ஷில்பா ஷீலா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு சைடு மேலே ஒரு ஹோட்டல் மேலே வச்சுக்கோங்களேன், அந்த மேலே வந்து சர்கஸ்ட் அவங்க வந்து மட்டையிட்டாங்க. கீழே வந்து நல்லா பாட்டியெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு மட்டும் தனியாக கூட்டின் போய் வேணுமோ பேசுகிறான். ஹீரோ வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவங்க போகிறான், ஹீரோ வந்து அந்த இவனை ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். போயிட்டு மேலே போயிட்டு என்ன மச்சான் இங்கே என்ன தனியாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்குமோ டப்புன்னு அந்த இடத்துக்கு வந்து போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வரும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் வந்து கையில் என்னமோ கவர் வச்சுருந்தான், அந்த கவர் வந்து கீழே போட்டுறான். என்னடா எதுக்கு போலீஸ் வந்து இங்கே கேட்குமோ ரைடு வந்திருக்கானுங்களா அந்த இடத்துல வந்து ட்ரக்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்போல. ஸோ அந்த இதில் வந்து கஞ்சா அந்த போதை அந்த ஈரத்தை தான் ஏதோ பண்ணுறானுங்க போல. அதெல்லாம் வந்து பார்த்து ஏதோ போலீஸ் எடுத்து ரெண்டு பேரும் பிடிச்சி அடிக்கிறானுங்க. நம்ம ஹீரோனு ஹீரோட ஃப்ரெண்டையே கூட்டின்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு மட்டும் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க இன்னொரு பக்கம் சொல்லிட்டு அந்த ஹீரோயினி வந்து அந்த பக்கம் காட்ட ஹீரோயினி வந்து அவங்க அப்பா கிட்டால ஹீரோயினி அங்கேருந்து வந்து அவங்க போட்டி படிக்கெல்லாம் எடுத்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரலாம்னு சொல்லிட்டு வரும்போ ஹீரோட அப்பா ஹீரோயினியோட அப்பங்காரன் வந்து திரும்ப இடையில வந்து குப்பை குட்டை குழப்பிறான். என்ன பேசலாம் எதை காட்டினான்னு தெரில. அதை காட்டின பிறகு ஹீரோயினி வந்து இன்னும் கடுப்பாகி தன்னை தானே அழிச்சிக்கிற லெவலுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி போயிருக்காங்க. இன்னும் இன்னொரு இடத்துல சொல்கிறேன். அப்படியே அந்த பக்கம் வந்து ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஷீலா கிட்டே போய் பேசுகிறாங்க. பேசும்போது ஷீலான்னு சொல்கிறாங்க, எனக்கு போதை தெரியுது இந்த காப்பி மட்டும் போட்டு தெரியான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் திரும்ப அந்த ஃப்ரெண்டை காட்டுறாங்க, மச்சா என் ஃபோனை ஏறா ஃபோனை ஏறான்னு திரும்ப ஃபோனை ட்ரை பண்ணுறாங்க. என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியாமல் இருக்குமோ ஒரு போலீஸ் கரம் பண்ணியிருந்து சொல்கிறான், நீ தானே அவன் நீ தானே இந்தியன் ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஜாக்கிட்ட வந்து கேட்குமோ ஆமான்னு சொல்லிட்டு இவன் தானே உன் ஃப்ரெண்டு ஜே உன் ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு ஹீரோ பேர் சொல்லி என்னாச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே திரும்ப காட்டுறாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டு, அந்த இடத்துல வந்து ஷீலா கிட்டத்தட்ட உயிருக்கு போகிறாரு நிலமை, ஹீரோவும் உயிருக்கு போகிறாரு நிலமையில் கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. திரும்ப இன்னொரு இடத்துக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுமே நம்ம ஹீரோ மட்டும் தனியாக தூக்கிட்டு போய் போலீஸ் மிதி ஏன்டா மிதிக்கிறீங்கன்னு கேட்டால் இவன் வந்து போதை மருந்து எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன் கொஞ்சம் நஞ்சம் இல்லை எக்கச்சக்கமாக எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி அடி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த பக்கம் வந்து இப்போ தான் ஹீரோவுக்கு
அவனோட ஃப்ரெண்டுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த பக்கம் வந்து ஸ்ட்ரைக் ஆகிட்டோம், இவன் வந்து போலீஸ் ஸ்டடி வாங்கிட்டு இருக்குமோ அப்படியே அந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினை வந்து ரூம் ஃபுல்லாக வரைஞ்சி கிறுக்கி வெறித்தனமாக அப்படியே அழுதுகிட்டு கிறுக்கி வேணுமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ காட்டுறாங்க, அந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க, அப்படியே மாற்றி இன்னி எதுக்கு இடையில வந்து நம்ம இந்தியன் ஜாக்கியும் காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குமே, இவனை எப்படியாச்சும் நம்ம வெளியெடுத்து அவனை இவன் எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் சேர்த்து குணமாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனோட சித்தம்பகனோ இல்லை ஃப்ரெண்டு அப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே இந்தியன் ஜாக்கி போகிறாரு. போயிட்டு இதெல்லாம் என்னோடய தப்பு தான் அப்போ தான் சொல்லிட்டு சின்ன ஃபேஷ் பேக் கேட்குறேன். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து டீ டோட்டலில் வச்சுக்கோங்களா, எந்த கெட்ட பாகமே கிடையாது. இது டீ குடிக்கலாம் சொல்லிட்டு தான் அந்த டீ எடுத்துகிட்டு போகல. ஆனால் அந்த டீயில் வந்து ஆல்ரெடி போலீஸுக்காக பயந்து ஒரு போதையை வந்து நம்ம இந்த இந்தியன் ஜாக்கி தான் அவ்வளோ கலந்து வச்சுருப்போம். அந்த போதை மருந்து அந்த போதை மருந்து எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால அது தலைக்கிறது நம்ம ஹீரோ இப்படி ஆகிட்டாரு. இதை தெரியாமல் போலீஸ்காரங்க அவங்கள தூக்கிட்டு போயிட்டு போட்டானுங்க. இவனை வந்து இப்போ வந்து ஜெயிலேருந்து வெளியெடுக்க முடியாது, இவனை வந்து வேறு எதுவோ பண்ணலாம். இவன் வந்து ஒரு அடிக்ட்டு, செக்ஸ் அந்த சாரி இந்த ஆல்கஹால் அடிக்ட்டு அந்த மாதிரி இப்படி சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடலாம், இதை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. சொன்னோன்னே தெரியும் சரி இதை வேறு வழி இல்லையா அப்படி சொல்லிட்டு ஹீரோவை வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து கட்டுறாங்க. அதாவது இப்போ தான் அந்த போதையிலேருந்து வெளியே வரதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து மனுஷகுரையில மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து இதை நம்ம ஹீரோ மேலே அவங்களோட கதையெல்லாம் படித்து பார்த்துருக்காங்க போல. ஸோ எல்லாம் அந்த இப்போ வந்து அவங்கக்கிட்ட தான் எதாவது சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இது உங்கள் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி இடையில கேட்குற மாதிரியும் சின்ன சின்னதாக சீன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவனோட 99 சாங்ஸையும் பார்த்துருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு சாங் தான் பேலன்ஸ் இருக்குது. இது மாதிரி உனக்குள்ள ஒரு சாங் இருக்குது, நீ இதை எழுதி கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து வெறித்தனமாக என்ன சொல்கிறது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினி வந்து இப்போ வந்து இன்னும் எப்படின்னா இது வரைக்கும் நல்லா குடும்ப குத்துவலகாக இருந்தவங்க, அதாவது என்ன சொல்கிறது சுடிதாரு சரி அந்த மாதிரி டீசெண்டாக தலையெல்லாம் வச்சுட்டு இருந்தவங்க இப்போ வந்து அப்படியே வெளிநாட்டு லெவலுக்கு வேறு லெவலில் மாட்டாங்க வச்சுக்கோங்களேன். பாப் கட்டிங்லாம் கட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து எதை ஸ்டண்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஆஃப் இது மாடர்னாக மாதிரி அவங்க லண்டனுக்கு போய் லண்டனில் ஒரு வேறு லெவலில் வேலை பார்த்து அந்த வேலையில் எவனோ ஒரு வெள்ளக்காரன் இடையில வந்து இவனை ஹீரோயினி டிஸ்டர்ப் பண்ண ஹீரோயினி இடையில இது நம்ம ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிட்டு பக்கத்தில் போனால் இது என் ஹீரோ இல்லை என் ஜாக்கி அவன் இல்லை அப்படின்னு ஜே ஜே என் ஜே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வேலைக்கு வர்றது. அப்படியே ஹீரோயினி அந்த பக்கம் ஒரு ரூட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக ஒரு வயசான ஒரு வர்றாரு, அவர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா இதுதான் உன் அப்பா உன் அம்மா, அதாவது உன் அம்மா அது உன் அப்பா பக்கத்தில் பற்றியா இதுதான் உன் அம்மா, உன் அம்மா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க அம்மா ஒரு சிங்கர் போல் அந்த சிங்கரை பிடிச்சி போய் தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோட அப்பா வந்து கல்யாணம் பண்ணார். பட் இருந்தாலும் கல்யாணம் பண்ணது நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு என்னமோ இருக்குது போல், சின்ன வயசுலேயே ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சு பார்க்கறது வயசான மாதிரி இருக்காரு. இன்னொரு பக்கம் அவங்களோட அம்மா வந்து நல்லா கொடி கட்டி பறந்துட்டுருக்காங்க, வரவன் போகிறவங்களாம் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்க கட்டி பிடிக்கிறாங்க. ஆனால் எவனோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டான், இங்கே பாருங்கள் சார் உங்களோட பொண்ணு வேறு லெவலில் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க பொண்டாட்டியை பார்த்து. ஏன் ஹீரோயின் ஹீரோவுக்கு வந்து ஹீரோட அப்பாவுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் இவ பாடவே கூடாது, ஹீரோ வந்து இப்போ தான் வயிற்றில் இருக்காரு, கிட்டத்தட்ட 1.5 மாதம் கர்ப்பிணி வச்சுக்கோங்களேன், வயிற்றில் இருக்காரு, இவ பாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் அடிச்சுக்கிச்சு உடச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் உடச்சிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து சாரி ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோவுக்காக ஒரு சின்னதாக ஒரு சாங் மனசுக்குள்ளேயே பாடிக்கிறாங்க வாய்க்குள்ளேயே. அந்த சாங்கு தான் நம்ம ஹீரோ வயிற்றில் இருக்கமா போயிடுது. அந்த வயிற்றில் இருக்கமா சாங்கு தான் இப்போ வந்து ஹீரோவுக்கு அடிக்கடி வந்து காதில் கேட்குற பாட்டு சரிங்களா. அந்த பாட்டை வந்து இப்போ கேட்டுலாம் சொன்ன பிறகு தான் அந்த கிழமை சொன்ன பிறகு தான் இதுதான் உன்னோட அம்மாவோட ஆசை, நீ ஒரு நல்ல சிங்கராக ஒரு பாட்டிலே நீ ஊறி போனோம்டா உனக்குள்ளே திறமை இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு பூஸ்ட் ஈஸ்டெல்லாம் கொடுத்து அவரை கொஞ்சம் தட்டி எழுப்பி நம்ம ஹீரோவும் இப்போ வெளிப்படையாக சரி நான் இனிமேல் பாட்டு எழுதுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அவர் வந்து பியூராக க்யூர் ஆகிட்டார். அவங்க ஹீரோட ஃப்ரெண்டு இருக்க இந்தியன் ஜாக்கி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஜாக்கி வந்து என்ன பண்ணுறான், ஒரு தேவையான ப்ரொசீஜர்லாம் பண்ணி அவனை வெளியெடுத்துடுறாங்க. பியூராக நம்ம நம்ம டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணாச்சு. இப்போ வந்து ஹீரோ வந்து அந்த மறுமாள்வு மையம் இருக்குதுல அவங்க சீஃப்கிட்ட போய் சொல்கிறாங்க, எனக்குள்ளே ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை நான் இங்கே இப்போவே எழுதணும், எழுதி இந்த இதை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாங் அந்த ஒரு சாங்கை மாற்ற போகிறது சொன்னாலாம் ஃபர்ஸ்ட்டில் வந்து சொன்னாங்களா அப்படின்னு அந்த சாங்கை வந்து எழுதுகிறான். எழுதி
ரெக்கார்டும் பண்ணிடுறாப்புல. ஸோ பாட்டு போட்டு எல்லாமே ரெக்கார்ட்லாம் பண்ணியாச்சு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிப்பு, அப்போ வந்து அந்த சிப்பை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோட இன்ஜின் ஜாக்கியை வந்து ஒரு ரேடியோ ஜாக்கிக்கு போகிறாரு. ரேடியோ ஜாக்கிக்கில் போயிட்டு அங்கே என்கிட்ட ஒரு பார்சலை கொடுத்துட்டு உள்ளே போய் கொடுத்துரு, கேட்டால் அவனோட பழைய ஃப்ரெண்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருன்னா ஃபஸ்ட்டு பேஸ்கெட் பாலில் இவன் தள்ளி அடித்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து இப்போ வந்து ரேடியோ ஜாக்கி போகல. ஸோ அந்த ரேடியோ ஜாக்கிக்கிட்ட இந்த பாட்டு போய் சேருது. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த எப்போவும் போடுற அந்த ஷோவில் வந்து அந்த பாட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடுறான். அந்த பாட்டு வந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டுக்குள்ளே ஒரு பாட்டு வரும். ஸோ அந்த பாட்டு வந்து இந்தியா தமிழ் தெலுங்கு அந்த இந்தியாவுக்குள்ளேயே வேறு லெவலில் இருந்து ரீச் ஆகிட்டுருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு அரசியல்வாதி வந்தால அந்த சிஎம் சொன்னால அந்த சிஎம் இந்த சிஎம் இங்கே வந்து காட்டிகிட்டு இருக்காங்க, காரில் போயிட்டு இருக்கோம் இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்க மாதிரி அவனுக்குள்ளே ஒரு வேறு லெவல் ஃபீல் ஆகிட்டு இருக்கிறோம். அப்படியே வெளிநாட்டு பக்கம் போது வெளிநாட்டில் வேறு லெவல் ரீச் ஆகுது. வெளிநாட்டில் இருக்கிற மொழி தெரியுதோ இல்லையோ ஆனால் அந்த பாட்டை கேட்குறானுங்க, வேறு லெவலில் ரீச் போயிட்டே இருக்குது. எப்படியும் நம்ம ஹீரோயின் கிட்ட போகுது, ஹீரோயின் அப்போ தான் தலையில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இது என்ன நான் நம்ம ஹீரோவுக்கு சாரி ஹீரோயினுக்கு வந்து சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுத்தாருல, அந்த கிஃப்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு சாங் இருக்குன்னு சொன்னல, அந்த சாங் தான் இந்த சாங். நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு ஓடி போய் அவங்க பழைய நினைவுகள்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கு, அப்படியே அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க. இதுதான் அந்த சாங்குன்னு ஹீரோ இன்னொரு பக்கம் அவர் வந்து எல்லாருக்கும் பாட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவரும் வேறு லெவலில் வந்து ரீச் ஆகிட்டு இருக்காரு. நல்ல விதமாக போயிட்டுருக்கு, லைஃப் செம்மையாக போகுது. அப்படியே போயிட்டுருக்கோம். அந்த பக்கம் வந்து அரசியல்வாதியோட கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ ஆக்சிடென்ட் ஆகும்போது அவன்கிட்ட இந்த பணம் வந்து ஸ்லோ மோஷனில் கொட்டுது. கூட வந்து வெளியே இறங்கி நிற்கிறான். அவனுக்கு வந்து இப்போ வந்து ஏதோ மனசாட்சி ஏதோ குத்திடுச்சு போல. அவன் வந்து நல்லவனா மாட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து இருக்கிற ஊழல் பண்ண அரசியல்வாதி எல்லாரையும் போட்டு குத்துறான். ஏன் போட்டு குத்தேன்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து இந்த பாட்டை கேட்டேன், இந்த பாட்டில் வந்து ஒரு உண்மை இருக்குடா. ஸோ இந்த உண்மையால் தான் நான் இந்த மாதிரி மாறிட்டேன், நீங்களும் மாறிடுங்கடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அப்படியே அந்த பக்கம் போக. இதுக்கு முன்னாடி ஒரு கிளம்ப வந்தான்னு சொன்ன மாதிரி அவன் வந்து பழைய அவங்க அம்மாவோட வீட்டை காட்டுறான். அந்த அம்மாவோட வீட்டை காட்டும்போது சின்னதாக நிறைய வலையெல்லாம் படிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ வந்து பழைய நினைவுகள் எல்லாத்தோடையும் உள்ளே போகிறாரு. அவெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து கண்ணிலே பேச முடியாது பார்த்தீங்களா. அவங்க வந்து பேக்ரவுண்டில் நின்றுக்கிட்டு அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்கள் லவ்வோட. ஹீரோயின் இப்போ என்னடா ஹீரோ வந்து ஒரு வேறு மாதிரி பார்ப்பாருன்னா இந்த லுக்கில் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாக ஆச்சரியமாக இவ்வளோ என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பக்கத்தில் வர்றாங்க, பக்கத்தில் வரும்போ அவங்க ரெண்டு பேரும் தொடுற மாதிரி போகிறாங்க. அப்போ வந்து அவங்க ரெண்டு பேர் கைக்கு நடுவில் வந்து ஒரு கோல்டன் கலரில் பிளாக் ஒரு மேஜிக் ஒன்று போகுது. இப்போ தான் அப்படியே பேக்கில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களா. எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பாண்ட் இருக்குது. அந்த பாண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பே மேஜிக்கல் இது லவ்வில் தான் கனெக்ட் ஆகுது. இவனுக்குள்ளே எப்போவுமே ஒரு பாட்டு கேட்கும், அந்த பாட்டு தான் இந்த மாதிரிலாம் இவனை மாற்றிருக்கா அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்ற கேத்தா காட்டியிருப்பாங்க. அப்படி காட்டி முடித்த பிறகு நம்ம ஹீரோயினி வந்து லிப்லாக் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் போவாப்பில் ஹீரோவும் ஹீரோயினி லிப்லாக் அடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கிட்ட க்ளோஸாக காட்டுறாங்க. அந்த இடத்துல பேக்ரவுண்டு நம்ம ஏறங்கமான இல்லை வந்து வேற லெவலில் பாடிப்பார்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ரெண்டு பேரும் கிஸ் அடிக்கிற மாதிரி போவாங்க. அந்த இடத்துல படத்தை முடிகிறாங்க. இதுதாங்க 99 சாங்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களா. ஒரு வேலை பார்த்து பிடிச்சி போயிடுச்சு, ஏதோ இந்த பையன் பரவாயில்ல நல்லா பண்ணுறா அப்படின்னு தோணா மட்டும் சப்ஸ்கிரைபோ இல்லை ஷேரோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்களேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.